வந்து புறந்தள்ளுவான், நிராகரிப்பான், இவெல்லாம் ஒரு ஆளா, அப்புறம் ரொம்ப பண்ணுறாங்களான்னு கொஞ்சம் விமர்சிப்பான். அப்புறம் சண்டை போட வருவான், அப்போ நீ ஜெயிச்சிருவாங்கிறான். இப்போ சண்டை போட வந்துட்டான், முதல்ல புறந்தள்ளி பார்த்தான், சீமான்லாம் ஒரு ஆளாயா அப்படின்னா. இப்போ அவன் பார்க்கும்போது நம்ம மட்டும்தான் ஒரு ஆளாக தெரியுது அவனுக்கு, ஏதாவது பிரச்சனை. தடை இல்லை என்றால் படைக்கு மதிப்பில்லை. இடையூறுகளும் அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் இல்லை என்றால் ஒரு நல்ல தலைவன் உருவாவது முடியாது. வழி இல்லை என்றால் வழி இல்லை, புண்பட்டால்தான் பண்படுவோம். அதனால் யார் உன்னை கண்டு அஞ்சுகிறார்கள், எவன் உன்னை கண்டு இடையூறு தருகிறான், நெருக்கடி தருகிறான், அவன் உன்னை கண்டு பயப்படுகிறான் என்ற அர்த்தம். உண்மைதான், உண்மை அதுதான். எப்பவுமே காந்தி நமக்கு என்ன கற்பிக்கிறார், முதல்ல உன்னை வந்து, அப்புறம் வந்து விமர்சனம். எல்லாவற்றுக்குமே நமது முன்னவர்கள் நமக்கு தத்துவங்களை தந்திருக்கிறார்கள், வழிகாட்டி இருக்கிறார்கள். குறிப்பாக நம் உயிர் தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் என்னிடத்தில் தனிப்பட்ட முறையில் சொன்னது, அவர் மீது வைக்கிற இயக்கத்தின் மீது வைக்கிற விமர்சனங்களை நான் ஒரு சிறுவனா தம்பியாக எடுத்து சொல்லும் போது அவர் அமைதியாக கேட்டு ஒரே ஒரு வார்த்தை தான், விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தானப்பா, நம்மை காயப்படுத்தும் கற்கள் இல்லையே, முடிஞ்சு போச்சு. அடுத்த வார்த்தை, வைரக்கல்லை விட்டு எரிந்தார்கள் என்றால் எடுப்போம், வெறுங்களை விட்டு எரிந்தார்கள் என்றால் தடுப்போம். அவ்வளவுதான், இவ்வளவுதான் இது, அவ்வளவுதான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது அவர், அவர் தம்பி, அவருடைய பிள்ளை. நான் என்ன சொல்றேன்னா, விமர்சனத்தை தாங்காதவன் விரும்பியதை அடைய முடியாது, அவதுரை அலட்சியம் செய்ய இயலாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியும், ஏற்காமல் விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாது வளர முடியாது.